யமன் கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம், பட் ஜான் விக் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பேசிக்கா புயலுக்கு முன்னாடி அமைதி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரிதான் இந்த படமும் ஒரு சாதாரண பிரச்சனையில ஆரம்பிச்சு இன்னைக்கான நிலமையில மிகப்பெரிய ஆக்ஷன் சீக்வலாவே இந்த படத்தோட சீரீஸை மாத்திருச்சு. ஜான் விக் சீரீஸை விடவும் அதிகமாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண எவ்வளவோ படங்கள் நம்ம உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்கு. பட் ஸ்டில் இன்னமும் பெஸ்டான ஆக்ஷன் மூவியோட பட்டியலில் ஜான் விக் படம் இடம் பிடிச்சிருக்கு. அது ஏன்னு சொல்லி டீகோட் பண்ண நம்ம முயற்சி பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பதில், ஜான் விக் மூவி சீரீஸோட ஸ்டோரி ரைட்டர் கால்ஸ்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர் புக்குக்கு பயங்கரமான ஒரு ஃபேனாக இருந்தார். அதுலேயும் குறிப்பாக சைனீஸ் வூக்ஸியா புக் அண்ட் அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஜாப்பனீஸ் படங்களும் ரொம்பவே இவரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. பேசிக்காக இந்த மாதிரியான படங்கள் முழுக்க உருவாக்கப்பட்டுச்சு. மக்கள் இந்த கதையை இந்த அளவுக்கு வரவேற்கிறது லிட்ரேச்சர் புக்ல இருந்து இன்ஸ்பயர் ஆனது மட்டுமே காரணம் கிடையாது. மைத்தலஜி எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட மிஸ்டீரியஸா இருக்குமோ அதே மாதிரி ஜான் விக்கோட ஆரிஜின் ஸ்டோரி வித் அவனோட பர்சனல் லைஃப் இதோட கேங்ஸ்டரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்னமும் நமக்கு தெளிவா ரிவீல் செய்யப்படவே இல்லை. 2017 கூட காமிக் புக்கும் அண்ட் வீடியோ கேமும் ஜான் விக்கை டிபெண்ட் பண்ணி உருவாக்கப்பட்டுச்சு. பட் அதுலயும் 20% பதில் தான் ரிவீல் செய்யப்பட்டிருக்கு. மீதி உள்ள 80% படத்துக்காக அவங்க தள்ளி வச்சிட்டாங்க. சோ முழுமையான கேள்விக்கு பதில் என்ன சொல்லப்படாதனால மக்கள் கிட்ட கியூரியாசிட்டி அதிகமாயிட்டே இருக்கு. இந்த ஒரு சஸ்பென்ஸ் தான் ஜான் விக்கோட உண்மையான சக்சஸ்க்கு காரணம். ஜான் விக் மூவியை என்னையுமே கொஞ்சம் போல தியரிட்டிக்கலா பார்க்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா ஒரு சந்தேகத்துக்கு உள்ளாயிருப்பீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, நேம் தான். ஆக்சுவலி படத்தோட மெயின் கேரக்டருக்கும் ஜான் விக்ன்றது வைக்கப்பட்டிருக்கு, படத்தோட பேரும் ஜான் விக்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. இது எதார்ச்சியா நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆக்சுவலி இந்த படத்தோட கதை எழுதப்பட்டப்ப அதுக்கு ஸ்கான் அப்படின்ற பேர் தான் வைக்கணும் முடிவு பண்ணியிருந்தாங்க. பட் ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் செக்டர் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் ஜான் விக்ன்ற நேமே படத்துக்கும் வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ரீசன், 2017 ரிலீஸ் செய்யப்பட்ட ஜான் விக்கோட காமிக் புத்தகத்தை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஜான் விக்கோட ரியல் நேம் ஜடானி ஜவனோவிச். அது ஜான் விக் சொல்லி மாறினதுக்கு பின்னாடி பெரிய ஒரு காரணம் இருக்குது. அது இன்ன வரைக்கும் ரிவீல் செய்யப்படல, பட் கூடிய சீக்கிரமே படங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். ஆனா படத்தோட நேமையும் ஜான் விக் சொல்லி மாத்தினதுக்கு உண்மையான காரணம் கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோவை பத்தி பேசதான் போறாங்க. ஆனா ஹீரோவை ஞாபகப்படுத்தும் போது 100% அந்த படத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஜான் விக் சொல்லி வைக்கப்பட்டுச்சு. சோ படத்தை பார்த்து நீங்க வந்து ஜான் விக் சொன்னீங்கன்னா அது கேரக்டரையும் சேர்த்து ஞாபகப்படுத்தும். ஒருவேளை அந்த கேரக்டரை ஞாபகப்படுத்தி ஜான் விக் சொன்னீங்கன்னா படத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். ஜான் விக் சீரீஸை பார்க்காத நபர்கிட்ட நாயை கொன்னதுனால தான் ஜான் விக்கோட மொத்த படத்தோட கதையுமே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வியர்டாக பார்ப்பான். ஆக்சுவலி இதை விடவும் வியர்டான சீனுக்கு இந்த ஜான் விக் மாறுறதா இருந்துச்சு. இன்சல் ஸ்டேஜில் ஜான் விக்கு அமைக்கப்பட்ட கதை அவனோட மனைவி இறந்ததுக்கப்புறம் அவளால் தரப்பட்ட நாயும் இறந்து போயிடும், இதுக்கப்புறம் யாருமே இல்லைன்னு சொல்லி திருப்பியும் கேங்ஸ்டராக மாறுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்போ அவன் மேலே இருக்கக்கூடிய நிறைய பயத்தினால எவ்வளோ நபர்கள் அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இதனால ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் கதை அமைக்கப்பட்டிருந்துச்சு. பட் கால்ஸ்டர் எழுதின கதையை திருப்பி அவரே வாட்சி பார்த்தாரு, ஆனா அவருக்கே அது வியர்டா தான் தோணுச்சு. சோ இதனாலதான் நாயை ஒருத்தன் கொன்னுட்டான், அதனால ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி டோட்டலி கதையவே திருப்பியும் ரைட் பண்ணாரு. இன்ஃபேக்ட் இப்படி திருத்தி எழுதினால தான் அல்ஃபியோட கேரக்டரே இந்த கதைக்குள்ள இன்வால்வ் ஆச்சு. இன்னைக்கான நிலைமையில ஃபர்ஸ்ட் பார்ட்டை அல்ஃபி இல்லாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஜான் விக் சீரீஸ் எதனால பெஸ்டான ஆக்ஷன் மூவியாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பல வகையான காரணத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். பட் முக்கியமான காரணத்தை மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட டைரக்டர் டைரக்ஷன் ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஸ்டண்ட்மேனாக இருந்தார், டூப் கூட போட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ இவரால் எடுக்கப்பட்ட இந்த ஆக்ஷன் மூவிக்கு ஒவ்வொரு ஆக்ஷனையும் பார்த்து பார்த்து செதுக்கினாருன்னு கூட சொல்லலாம். அட் த சேம் டைம் இந்த படத்தில் நடித்த நிறைய ஆக்டர் இந்த ஆக்ஷன் சீன்ஸ்க்காகவே எவ்வளோ டெடிக்கேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் கேனோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் இந்த படத்தில் கிட்டத்தட்ட 90% டூப் போடாம தான் நடிச்சிருந்தாரு. ஜான் விக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு கமிட் ஆனதுக்கு அப்புறம் ஜூடோல இருந்து கன் ஷூட்டிங் வரைக்கும் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாரு. இதே மாதிரி 2014 ரிலீஸ் ஆன ஜான் விக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு நைட் கிளப்ல பெரிய ஒரு சண்டை நடக்கிற மாதிரியான சீன் வரும். ஆக்சுவலி அந்த சீன்ல ஸ்பாட்லயே பல வகையான ஸ்டண்ட்டை சொல்லி தந்து அதை புது புதுசா ட்ரை பண்ணி தான் எடுக்கப்பட்டுச்சு, அதனால ரிஹர்சல் பண்ணவே இல்லை. இது போ இந்த சீன் எடுக்கும்போது அவருக்கு 104 டிகிரி காய்ச்சல் இருந்துச்சு.
அடுத்ததா ஜான் விக்கோட செகண்ட் பார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வரக்கூடிய வில்லியான ரூபி ரோஸ் முதல்ல பேசுற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா திடீர்னு இல்ல பேசுறதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி டஃபண்டமா மாத்திட்டாங்க. இது எதுக்காக மாத்தப்பட்டுச்சு அப்படின்றது எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படல. ஆனா நீ டஃபண்டமா தான் நடிக்கணும்னு சொன்னதுனாலேயே ரூபி ரோஸ் இதுக்காகவே கொஞ்சம் போல டஃபண்டம்கான லாங்குவேஜை கத்துக்கிட்டாங்க. ஜான் விக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரக்கூடிய வில்லன் கேரக்டரான வீகோவுக்கு நிறையவே அடிபட்டுச்சுன்னு சொல்லலாம். ரீசன் எல்லா வகையான ஸ்டண்ட்டுமே ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும் சொல்லி உண்மையிலே அந்த ஸ்டண்ட் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால ஒரு முக்கியமான ஸ்டண்ட்டில் இவரோட காது கொஞ்சம் போல கிழிஞ்சிருச்சு. இதுக்காக 80 ஸ்ட்ரெச்சர்ஸ் போடப்பட்டுச்சு. அண்ட் ஜான் விக்கோட மூணாவது பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வரக்கூடிய சோஃபியா கேரக்டர் செஞ்ச ஆக்டர் உண்மையிலே நாய்க்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறதுன்றதை கற்றுருக்காங்க. இது போகும் கிட்டத்தட்ட 8 டைம் எடுத்துக்கிட்டு அதில் கன் ஷூட்டிங், பாக்ஸிங், மார்ஷல் ஆர்ட் எல்லாமே கத்துக்கிட்டு தான் இந்த படத்துல நடிக்க வந்தாங்க. இன்னமும் பல விஷயத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். பட் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கணும்னா ரியலிஸ்டிக்கான ஆக்ஷன் சீன்ஸ்க்காக நிறைய நபர்கள் எவ்வளோ டெடிக்கேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பாதி நபர்களுக்கு மேலே இன்ஜுரி ஆகி ரத்தமே வந்துருச்சு. பேசிக்காக இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருந்தது. இதனால் வரைக்கும் வந்த எல்லா கேங்ஸ்டருக்கான படத்துலையும் எத்தனை நபர்களை கொன்னதாக சொல்லப்படக்கூடிய கவுண்ட்டை விடவும் இந்த படத்தில் கவுண்ட் அதிகமானது. வெல் பல நபர்கள் ஜான் விக்கால் எத்தனை நபர்கள் இந்த சீரீஸில் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி கணக்கெலாம் கூட எடுத்திருக்காங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் பார்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 77 பேரை ஜான் விக்கால கொல்லப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது பார்ட்ல 128 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. மூணாவது பார்ட்ல 164 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இனி வரப்போற பார்ட்ல எந்த அளவுக்கு இது ஹைப் ஆகும்ன்றது யாருக்குமே தெரியாது. ஜான் விக் சீரீஸ்லேயே அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டு செட்டப் போடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா அதில் முதல்ல இருக்கிறது ஜான் விக்கோட செகண்ட் பார்ட்டில். கிளைமேக்ஸ் சீனில் மிரராலேயே செய்யப்பட்ட ரொம்ப பெரிய ஒரு ஹாலை காட்டுவாங்க. கிட்டத்தட்ட இந்த ஹாலை உருவாக்குறதுக்கு 5 ஆச்சு. அதுவும் 4 மேலேயும் செலவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் படத்தில் அந்த மிரரை உடைக்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அது ஸ்பாட்லேயே யோசிச்சு எடுக்கப்பட்டது தான். இதுவும் இந்த மிரருக்கான லொக்கேஷனில் வச்சு ஷூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா கேமரா ரொம்ப ஈஸியாகவே மிரரில் தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ டோட்டலாக 5 ஸ்பெண்ட் பண்ணி பெஸ்டான ஆங்கிளை வச்சு ஷூட்டிங்கை முடித்தாங்க. ஜான் விக் சீரீஸ்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கப்பட்ட ஷூட்டிங்னா அந்த ஒரே ஒரு லொக்கேஷன் மட்டும்தான். ஜான் விக் சீரீஸ்னாலே எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன் இன்னமும் ஃபேன்ஸ் மத்தியில் இருந்துகிட்டு தான் இருக்குது. அது கூடிய சீக்கிரமே இந்த சீரீஸில் வரக்கூடிய படங்கள் மூலமாக தீர்க்கப்படும். பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரே ஒரு தியரி மட்டும் ரொம்பவே ஹைப்பை கிரியேட் பண்ணிருச்சு. அது என்னதுன்னா ஜான் விக் சீரீஸில் அந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு வித்தியாசமான சில்லரை, அதாவது கோல்டு காயினை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு மதிப்பு என்னதுன்றது யாருக்குமே தெரியவே தெரியாது. இன்ஃபேக்ட் படத்துலேயே கூட இதோட மதிப்பை ரொம்பவே குழப்பியிருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், கான்டினென்ட் ஹோட்டலில் ஒரே ஒரு காயினை கொடுத்து ரூமை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அண்ட் அதே மாதிரி ஒரே ஒரு காயினை கொடுத்து ட்ரிங்க்கும் வாங்குறாரு. ஸோ ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரிங்கோட விலையும் ஒரு ரூமோட ரேட்டும் ஒரே இதாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் உருவாது. தற்போதைய சூழ்நிலை வரைக்கும் காமிக்லையும் சரி அண்ட் ஜான் விக்கோட மூவிலையும் சரி இதை பத்தி ரிவீல் செய்யவே இல்லை. பட் ஃபேன்ஸ் மத்தியில ஒரு தியரி சொல்லப்படுது. வரப்போற சமயத்துல தான் இது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படின்றத நமக்கு தெரியும். ஆக்சுவலி இந்த காயினை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருக்கிட்ட எதை வாங்குறக்காக கொடுத்தாலும் சரி, அது எந்த அளவுக்கு நம்பிக்கையானது, அந்த நபர் எந்த அளவுக்கு நம்பிக்கையானவர், அவர் செய்ய போற வேலை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நம்புறாங்க. ஜான் விக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஜான் விக்க பூகிமேன் அப்படின்ற ஒரு பட்டப்பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. பட் உண்மையை சொல்ல போனா ஜான் விக்குக்கு இன்னமும் ஒரு சில பேர்கள் இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், பாபா யாகா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் கிரிம் ரிபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே ஒரு மைத்தலாஜி வித் மிஸ்டீரியஸான ஒரு டெவலை குறிக்கிற மாதிரியான சொற்கள் தான். பட் ஒவ்வொரு நேமும் அவனுக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒரு கதை கண்டிப்பா இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், பூகிமேன் சொல்லி நேம் வர்றதுக்கு என்ன காரணம்ன்றத வீகோவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லியிருப்பாரு. ஸோ வரப்போற சமயத்துல கிரிம் ரிபர், பாபா யாகா இந்த மாதிரியான பேர்லாம் கொடுக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்ன்றதுக்கான கதை கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு.